வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை, நேற்றைய தினம் நாம் ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தோம். பல சகோதரர்கள் அனைவரும் ஹீலர்ஸ் மோடுக்கு அப்கிரேட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு ஆஃபர்ஸோடு குறைந்த கட்டணத்தில் இணைத்து கொள்ளலாம். தீபாவளிக்குள்ளாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளாசிக், மாடர்ன், மங்க், ஹீலர்ஸ் அப்படி இல்லாமல் ஒரே இணையதளம், ஒரே கட்டணம், லைஃப் டைம் கட்டணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். அப்படி இருந்தால் நம் பயிற்சிகளை அப்டேட் செய்கிறதுக்கு அனைவருக்கும் போய் சேருவதற்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது. ஆகவே பல சகோதரர்கள் நேற்று அறிவித்ததுக்கப்புறம் என்னை தொடர்பு கொண்டீங்க, முதல்ல அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக இப்போ வேக வேகமாக வந்து கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். இந்த கேள்வி பதில் வந்து சீசன் 11 மிஸ் ஆன கேள்வி, நான் இதை வேக வேகமாக படிச்சிடுறேங்க. ஹாய் அண்ணா, குட் டே. I have read some Taoist book by Mantak Chia on sexual transmutation. He suggests to excite the penis by sexual thoughts but not ejaculate, then hold the breath, practice Kegel, and the sexual energy would circulate throughout the whole body. I was skeptical, but when I tried this, I had felt something recharged within me inside. I felt amazing. Woman magnetism has activated, whereas before this magnetism was not there. However, this technique was dangerous, that ended up with ejaculating 2 times. So I took a vow of not practice this kind of practices again, as they may lead to downfall. But I can vow that these practices have resulted in circulation of sexual energy. Anna, I have observed myself without doing these practices. The sexual energy tend to be a stagnant and it feels boring compared to this circulated energy which feels so good. Is there any practices that I can follow which can circulate the energy? Vindhijayam, modern mode can activate this. Please let me know, Anna. And thanks, Anna. I will never ejaculate except for kids. But now, to achieve that recharge energetic state that Taoist practices give by transmuting sexual energy, in my experience, just practicing Brahmacharya feels good. But the energetic state is lesser than the state which is achieved by Taoist sexual transmutation. In those practices, I can just unlock new energy state whenever I want. But in normal Brahmacharya, I am not able to do that. I am waiting for the next video, Anna. Please do address this. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, சகோதரர் ஆங்கிலத்தில் அனுப்பியதை நான் தமிழ்படுத்தி நான் உங்களிடம் நான் சொல்லிடுறேன். அடுத்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பற்றி திருமூலர் அழகாக ஒரு அருமையான 4 வரியில் விளக்கமும் கொடுத்துருக்காரு. என்னுடைய விளக்கத்தை விட இந்த கேள்விக்கு திருமூலரின் விளக்கத்தையும் நம்ம பார்த்துருவோம். இந்த கேள்வியில் சகோதரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து டாவோ ஈஸ்ட் மாண்டக் சியா அப்படிங்கிற செக்ஷுவல் எனர்ஜி டிரான்ஸ்மியூட்டேஷன் அது அப்படிங்கிற பயிற்சிகள் வெளிநாடுகளில் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. அதே தான் வந்து நம்முடைய நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தந்திராவளியில் தாம்பத்தியம் அப்படி இப்படின்ட்டு பலரும் இந்த சிற்றின்பத்திற்கு ஊக்கம் அளிக்கும் விதத்தில் நம்முடைய ஆற்றலை எப்படி மாற்றிக்கொள்ளுவது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து இது சார்பாக இந்த உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதற்காக பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் போது, சகோதரர் இந்த பயிற்சிகளுக்குள்ளே போய் செஞ்சுட்டு இருக்கும்போது 2 முறை வந்து ஆற்றல் விரயம் செஞ்சிட்டாரு. எண்டு ரிசல்ட்டாக ஆற்றல் விரயத்தில் தான் போய் முடிஞ்சுது. ஆனால் அந்த நேரங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அதில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காம எண்ணத்தை வாண்டடாக இந்த மொபைல் ஃபோன் மூலமாக கண்ட விஷயங்களை பார்த்து தூண்டிக்கொண்டு, அடுத்தது வந்து நம்ம வந்து கீகள் எக்ஸசைஸ் போன்ற ஆற்றல் அதை சமன்படுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு, இப்படியே வந்து இந்த ஆற்றலை வந்து ஒரு கொந்தளிப்பான நிலையிலேயே உடலை வச்சிருந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது போன்ற பயிற்சிகள் ஆச்சுங்களா. ஸோ இது பண்ணும்போது கடைசியில் ஆற்றல் விரைதில் தான் போய் லாக் ஆகிட்டேன். அப்புறம் வந்து பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் போரிங்காக இருக்குது. இந்த ஆற்றல் வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? அதாவது இப்போ நம்ம எண்டு ரிசல்ட்டை நம்ம உண்ணும் உணவு வந்து கடைசியில் வந்து ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் பெண்களுக்கு நாத சக்தியாகவும் மாறுது. பட் வந்து அந்த ஆற்றல் நம் மனதின் மூலமாக தான் மாறும். நம் மனசில் வந்து மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரத்தில் காம எண்ணங்கள் தோன்றும் போது தான் அது அப்படி மாறுது. அப்படி இல்லைன்னா உடலே அந்த ஆற்றலை எடுத்துக்குது ஆச்சுங்களா. ஸோ இதிலிருந்து ஒரு இன்பம், எப்படியோ ஒரு இன்பம் வந்து வந்துட்டுருக்கு. அதை வந்து நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது? பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணினாலுமே எனக்கு அந்த இன்பம் வேணும், ஆனால் நான் பிரம்மச்சரியத்திலும் நிலைக்கணும்.
அதே சமயத்துல நான் ஆற்றல் விரைவும் செய்யக்கூடாது, அப்படி ஏதேனும் பயிற்சிகள் இருக்கா அப்படிதான் சகோதரர் கேட்கிறாரு. மிக மிக தெளிவாக, மிக மிக தெளிவாக நம்முடைய சித்தர்கள் இதற்கான பயிற்சிகளை தான், வாசி யோகா இதற்கான பயிற்சிகளை தான், அதையும் பல மடங்கு மேம்படுத்தி திருமூலர் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளை எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மாடர்ன் மோடு இல்லை, மாடர்ன் மோடு, மங்க் மோடு, ஹீலர்ஸ் மோடு எல்லாமே விந்து ஜெயம் பயிற்சி அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்ல இருக்கும். ஹீலர்ஸ் மோட்ல தி எக்ஸ்ட்ரீமாக ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்றது எப்படி அப்படின்னு வந்துடும். நீ ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணியவுடன் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்திலேயே இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த பழக்கம் போ நாளடைவுல குறைஞ்சு மேலை துவாரங்கள் ஆக்னாதுரிய மனோன்மணிய சக்கரங்களில் அபரிமிதமான இன்பம், 24 மணி நேரமும் இன்பத்திலேயே. நீங்க பெரிய யோகிகள் எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே கண் அப்படியே சொருகி அப்படியே அந்த துரிய நினைவுலயே இருப்பாங்க இல்லையா, அப்பேற்பட்ட இன்பம். இந்த ஒரு நிமிஷம் இன்பத்துல என்ன இருக்கு, அதே எல்லா நேரமும் அந்த இன்பம் இருந்துட்டே தான் இருக்கும். இது வந்து ஸ்பிரிச்சுவலி உங்களுடைய ஆற்றலை சக்கரங்களில் ஒவ்வொன்றாக மேலெடுத்து வந்து நமக்குள்ளாக நம்முடைய ஆற்றல், நம்ம அந்த நிலையில் இருக்கும்போது இன்பம் இயல்பாகவே வரும். எல்லா சக்கரங்களிலுமே இன்பம் வரும், அதுல மேலை துவாரங்கள்ல இன்பம் வரும்போது நம்ம ஆகாய சக்கரத்தை கடந்து நிக்கிறதுனால நம்முடைய கர்மாஸ் எல்லாம் கழிய ஆரம்பிக்கும், உடல் நோய்கள் எல்லாம் குணமாக ஆரம்பிக்கும். நாம் வந்து உண்மையிலேயே ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷனாக அது நடக்கும். அதற்கு தான் பயிற்சிகள் எல்லாமே உதவி செய்யும். அப்புறம் இதுக்கு திருமூலரே அவர் பதில் சொல்லியிருக்காருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு நான் இப்போ வரேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பாடலை நான் எடுத்து வச்சிருந்தேன். வித்துக்குற்றுண்பான் விலைவறியாதவன் என்ன சொல்றாருங்க, முதல் முழுசா படிச்சுறேன். வித்துக்குற்று உண்பான் விலைவறியாதவன், வித்துக்குற்று உண்ணாமல் வித்து சுட்டு உண்பான், வித்துக்குற்று உண்பானின் வேரலன் ஈற்றவன் வித்துக்குற்று உண்ணாமல் வித்து வித்தான் அன்றே. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, எவ்வளவு அழகு. நான் வரி வரியா படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும். வித்து குற்று உண்பான் விலைவறியாதவன் ஆச்சுங்களா, நம்முடைய விந்து சக்தியை வந்து அதுலதான் இன்பம் இருக்கு அப்படின்ட்டு அதைய வந்து விரயம் செஞ்சு அனுபவிச்சுட்டு இருப்பான். அவன் வந்து விளைவே தெரியாதவன், மரணத்தை நோக்கி டெய்லி டெய்லி டெட் ஆகிட்டே இருக்கான், செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கான் ஆச்சுங்களா. வித்து குற்று உண்பான் விலைவறியாதவன் ஆச்சுங்களா, விளைவே தெரியாம ஆற்றல் விரயம் பண்ணிட்டு நம்முடைய பிரம்மச்சரியத்தை பற்றியும் விந்து ஜெயம் பயிற்சிகள்லாம் பற்றி தெரியாமல் சாதாரணமாக எப்பேற்பட்ட யோக பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் வித்து குற்று உண்பான் விளைவே அறியாமல் ஆற்றல் விரயத்துல தான் சிக்கிட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. அடுத்த வரியில சொல்றாரு, வித்து குற்று உண்ணாமல் ஆச்சுங்களா, இந்த ஆற்றல் மூலாதார சக்கர சுவாதிஷ்டான சக்கரத்துல விரயம் செய்யாம வித்து குற்று உண்ணாமல் வித்து சுட்டு உண்பான் ஆச்சுங்களா, அந்த வித்து சக்திய சுட்டு உண்பான். அப்போ அது என்னன்னா, அது மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கிற ஆற்றலை விளைவே அறியாதவன் விரயம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்பான் ஆச்சுங்களா. ஆனா அந்த மாதிரி ஆற்றல் விரயம் செஞ்சு வாழாம வித்து சுட்டு உண்பான், அது நீங்க சொல்ற மாதிரி வித்து வந்து நம்முடைய விந்து சக்தி உயிராற்றலை வந்து விரயம் செஞ்சு விளைவறியாம வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் ஒரு பக்கம். அதே நீங்க சொன்ன மாதிரி இந்த சைனீஸ்ல இந்த மாண்டக் சியா அந்த மாதிரி பல இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குற பயிற்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்து குற்று உண்ணாம சாதாரண போய் ஆற்றல் விரயம் பண்ணாம அதை வித்து சுட்டு உண்பான். அவன் என்ன பண்றான்னா அப்படியே காம உணர்வுகள் மூலமா உடம்ப சூடேத்திட்டு அப்படியே அர்ஜஸ கொண்டு வந்து அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை உடம்புல சர்க்குலேஷன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ற, இது வந்து வித்து சுட்டு உண்பான் ஆச்சுங்களா. நம்முடைய ஆற்றலை சூடு பண்ணி சாப்பிட்றான், என்ஜாய் பண்றான் ஆச்சுங்களா. ஆற்றலை வந்து மடை மாற்றி நம் உடல் இன்பத்துக்காகவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். வித்து குற்று உண்ணாமல் வித்து சுட்டு உண்பான். அடுத்த வரியில சொல்றாரு, வித்து குற்று உண்பானின் வேரலன் ஆச்சுங்களா. அப்போ சாதாரணமா ஆற்றல் விரயம் செய்யறத விட இவனுக்கு பெரிய பெனிஃபிட் எல்லாம் ஒண்ணும் இல்லையப்பா, வித்து குற்று உண்பானின் வேரலன் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அழகா சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, நான் திரும்ப படிக்கிறேன் உங்களுக்கு புரியும். வித்து குற்று உண்பான் விளைவறியாதவன் ஆச்சுங்களா, ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருப்பான் விளைவறியாதவன், ஆனா விளைவு கொஞ்சம் நெஞ்சம் தெரிஞ்சவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒரு சிலரு, வித்து குற்று உண்ணாமல் வித்து சுட்டு உண்பான் ஆச்சுங்களா. அதை வந்து நமக்குள்ள சர்க்குலேஷன் அது இதுன்னு பண்ணி பயிற்சிகள் மூலம் பண்ணிட்டு அதே விரயம் செய்யும் வேலையை தான் செய்வான், வித்து சுட்டு உண்பான். அப்போ வித்து குற்று உண்பானின் வேரலன் ஆச்சுங்களா. அப்ப இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, இதனால நீங்க எந்த முன்னேற்றமும் அடைய போறதில்லை, இதுல எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அதனால உஷாராக அடுத்த வரியில சொல்றாரு, ஈற்றவன் யாரு என்ன பண்ணுவாங்கன்னா, வித்து குற்று உண்ணாமல் வித்து வித்தான் அன்றே. புரிஞ்சுதுங்களா, வித்து சக்தியை தனக்குள்ளாகவே வித்து வித்தான் அன்றே. புரிஞ்சுதுங்களா,
அப்போ ஈற்றவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இது இதுல சிக்காமல் தப்பிச்சு கொள்ளுபவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்து குற்று உண்ணாம வித்து சுட்டும் உண்ணாம தனக்குள்ளாகவே வித்து வித்தான் அன்றே. நம்முடைய ஆற்றலை நம்ம உடம்பே ஒரு வித்திலிருந்து வந்தது, அந்த வித்துக்குள்ளாகவே வித்தை வித்தான், வித்து வித்தால் என்னாகும், மேலை துவாரங்கள்ல வந்து நாம் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணம் செய்யறது. ஆச்சுங்களா, புரிஞ்சிருச்சா? நான் திரும்பவும் படிக்கிறேன், உங்களுக்கு எளிமையாயிரும். வித்து குற்று உண்பான் விளைவறியாதவன், வித்து குற்று உண்ணாமல் வித்து சுட்டு உண்பான், வித்து குற்று உண்பானின் வேரலன் ஈற்றவன், வித்து குற்று உண்ணாமல் வித்து வித்தான் அன்றே. ஆச்சுங்களா, அதாவது நமக்குள்ளாகவே ஆற்றலை விந்து ஜெயம் பயிற்சிகள் மூலமாக நமக்குள்ளாக கீழே துவாரங்களையே லாக்காய் அங்கேயே சுட்டு சுட்டு சாப்பிட்டு எனர்ஜி இருக்கு. ஏன்னா மூலாதார சக்கரத்துல எனர்ஜி இருக்கும்போது, ஆற்றல் கீழே இருக்கும்போது மண் மையமா இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவும் ஆற்றல் விரயத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். விதவிதமான பயிற்சிகள் செஞ்சு விதவிதமான ஜிம்முக்கு போய் அது இதுன்னு பண்ணி என்னதான் பண்ணிட்டு இருந்தாலுமே ஆற்றலை மேலை துவாரங்களில் கொண்டு வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யாது விட்டால் இந்த பிறவிக்கே பயனின்றி போய்விடும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அதற்காக தான் நம்ம பயிற்சிகள் பலவும் நம்ம சொல்லி வச்சிருக்கோம். அன்பான சகோதரரே, நீங்கள் கேட்ட கேள்வியில் இதில் வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கான்னு பார்க்குறேன். நீங்கள் திரும்பவும் வந்து இது போன்ற எனர்ஜெட்டிக் ஸ்டேட்டு அது இதுன்னு நான் பயிற்சி செய்ய மாட்டேன், அது கண்டிப்பாக சிக்கிக்குவீங்க, அதாவது வித்து சுட்டுங்கிற மாதிரி. ஆச்சுங்களா, நம்ம வந்து ஆடு மாடு நாய் பண்ணி அந்த மாதிரியே வாழணும் அப்படின்னா நமக்கு எதுக்கு இந்த உடல்? இந்த உடல் ஏன் இறைவன் கொடுத்துருக்கான்னா எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருக்கு இல்லையா? இந்த உடல் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதனுடைய முழுமையான தன்மையை நம்மளோட நம்மளுக்கு தான் தெரியும். விந்து சக்தியின் ஆற்றல், இதன் பலன், நம்முடைய முன்னோர்களின் அனுபவங்கள் எல்லாம் அறிவின் மூலமாக மனித இனத்தினாலதான் கடத்திட்டு வர முடியும். ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ பன்னிக்கோ குரங்குக்கோ அது முந்தைய அனுபவங்களையும் அதனால் ஏற்பட்ட பலன்களையும் புத்தகமாக எழுதி வச்சு ஃபாலோ பண்ண முடியாது. அந்த அறிவு மனிதனுக்கு இருக்குது. ஏன்னா அது நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்ட்டு. நம்முடைய உண்மையான எஜுகேஷனே திருமந்திரம் தான். திருமந்திரம் நம் சித்தர்கள் சொன்னது தான். அப்போது நீங்கள் இது போல் வெளி பயிற்சிகள் எல்லாமே வந்து பணம் அப்படிங்கிற ஒரே மோட்டிவில் போயிட்டு இருக்கிறதுனால அதில் வந்து போய் சிக்கி கொண்டு ஆற்றல் விரயத்தில் லாக் ஆயிராதீங்க அப்படின்னு பணிவோடு சொல்லிக்கிறேன். ஸோ நம் அனைவரும் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதோடு இல்லாமல் ஆற்றலை நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இது எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டசி அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சு பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது இது போரிங்கெல்லாம் கிடையாது. செய்யும்போது எதுவுமே இல்லைனாலும் ஸ்டேபிளாக உங்களால் நிற்க முடியும். ஆச்சுங்களா, யாருமே இல்லைனாலும் உங்கள் சிவத்தில் நீங்கள் நிலைக்க முடியும். அதுக்கான சக்தியை பிரம்மச்சரியம் தான் கொடுக்கும். 10 நாள் 15 நாள் இருந்தால் தெரியாது, 48 நாள் 100 நாள் 1000 நாள் கடந்த சகோதரர்கள்லாம் உறுதியாக கடந்து வந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ யோகிகள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறது தான் கல்வி முறையே, அதுக்கு தகுந்தாற் போல தான் கல்வி முறையை வடிவமைப்பாங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. மன உறுதியோடு, இது நீண்ட நாள் முன்னாடி வந்த கேள்வி அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு படிச்சுட்டேன், தொடர்ந்து பயணிக்கலாம். பயிற்சிகளில் ஆழ்ந்து உறுதியாக செய்யுங்க. பெரும்பாலான சகோதரர்கள் ஹீலஸ் மோடுக்கு மாறிக்கொள்வதற்காக ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.